பன்மாலில் ஃபிஷ் பெடிக்யூர் பண்ண போகிறேன் வாங்க பார்க்கலாம் ஃபிஷ் பெடிக்யூர் தானே செம்மையாக நம்ம காலெல்லாம் க்ளீன் பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு நானும் மெதுவாக காலெல்லாம் உள்ளே விட்டால் திடீர்னு இந்த மீனெல்லாம் திடீர்னு சாப்பாடு போட்டாங்க நினச்சிட்டு ஃபுல்லாக வந்து என் காலை பிடிச்சிக்கிச்சிங்க காலை உள்ள விட்டதும் ஒரே ஒரு மாதிரி புருபுரு குருன்னு மீன் பாட்டுக்கு அதோடய வேலையை செய்ய ஆரம்பிச்சிருச்சு குரு தாங்க முடியாமல் சரி காலை எடுத்துருவோன்னு முடிவு பண்ணி பார்த்தா பக்கத்தில் பெரிய பாப்பா சத்தமே இல்லாமல் உட்காந்துட்ருக்கா ஆப்போசிட்டில் எங்கள் வீட்டுக்கார் என்னையே பார்த்துட்டு உட்காந்துட்ருக்காரு இந்த ஸ்டேஜில் நான் காலை வெளியே எடுத்தேன் நூறுரூவா வேஸ்ட்டாக போச்சுன்னு கண்டிப்பாக நம்மளை திட்ட ஆரம்பிச்சவாருன்ட்டு கண்ட்ரோல் பண்ணி திரும்பவும் காலை உள்ளே விட்டுட்டு மீனுக்கு போட ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த மீன்கார அக்கா கிட்டே அக்கா இன்னும் டைம் எவ்வளோக்கா இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டா மொத்தம் காமன் நேரம் டைம் பண்ணிட்டாங்க என்னது காமன் நேரமா காமன் நேரம் நம்ம மீன் கால் இருக்கிறதே கறியெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிருமே அப்படின்னு நான் யோசிக்க சரி ஏதோ ஒன்று சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்லி நானும் விட்டுட்டேங்க ஒரு பக்கம் பாப்பா கத்த ஒரு பக்கம் எங்கள் வீட்டுக்கார் முறைக்க ஒரு பக்கம் அக்கா டைம் பார்க்க ஒரு வழியாக டைம் முடிஞ்சிருச்சிங்க மெதுவாக காலை எடுத்து பார்த்தா அந்த மீன் என்ன பண்ணியிருக்குன்னு தெரியுங்களா என் காலில் இருந்த அழுக்கெல்லாம் அது இஷ்டத்துக்கு சாப்பிட்ருக்கு ஒரு கா மணி நேரம் நான் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாமல் ஃப்ரீயாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேங்க கண்டிப்பாக மால் வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த மீன் பெடிக்கியூரை ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ ரிலீஃபாக இருக்குது என்ஜாய் பண்ணுங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஏங்க சின்ன பாப்பாவும் பெடிக்யூர் பண்ணுறேங்குது நூறுரூவா தான் நான் போனால் போகட்டும் பண்ணிட்டு விடுங்க பதினஞ்சு நிமிஷம்லாம் பாப்பா இருக்காதுல்ல அதுதான் சினிமாவுக்கு என் தம்பி டிக்கெட் போட்டான் நூறுரூவா தான் என்ன நூறுரூவா கூட செலவு பண்ண மாட்டிங்களா மொத்தமாக டிக்கெட் ஃபேர் எவ்வளவு நானூற்றம்பது ரூபா இப்போ நம்ம எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் ஆயிரத்தி ஐநூறுரூவா ஏதாவது வாய் பேசுகிறேன்னு வச்சுக்கோ அவ்வளோதான் பார்த்துக்கோ